ஹே கைஸ் வெல்கம் பேக் டு இன்னொரு வீடியோ. நம்ம இந்த வீடியோவில் எந்த பைக்கை பற்றி பார்க்க போகிறதில்ல, ஜென்ரலாக ஒரு நாலேஜ் ஷேரிங், என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கிறேன். எதை பற்றி நீங்கள் பார்க்க போகிறோன்னா, நம்ம ஏன் ஒரு எலக்ட்ரிக் பைக் வாங்கணும், அதில் இருக்க அட்வான்டேஜஸ் என்னங்கிறத அந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இதுக்கு அடுத்த வீடியோவில்லாம் மெயின் மேட்டரே இருக்குது, இல்லை என்ன பிரச்சனை இருக்குங்கிறது நிறையா பேத்துக்கு தெரியதில்லை. யூஸ்வலாக இப்போ நீ ஒரு பேட்ரிலாம் எல்லாருக்குமே ஒரு ஐடியா இருக்கும், இல்லை இந்த பிரச்சனை இருக்கும் அப்படின்னு, அதெல்லாம் நான் கண்டிப்பாக சொல்ல போகிறது கிடையாது. அதை தவிர நிறையா பேர் கவனிக்க மறந்த பாயிண்ட்ஸை தான் கவர் பண்ண போகிறேன். அடுத்த வீடியோ வரைக்கும் ஸ்டே டியூன்ட். அப்புறம் நீங்கள் அடுத்த வீடியோ தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வமாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்போ தான் உங்களுக்கு போட்டோன்னே நோட்டிஃபிகேஷன் வரும். நான் அதுக்காக மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லலை, வரீங்க வீடியோ பார்க்குறீங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க, எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும், அவ்வளோதான். இந்த வீடியோவில் வந்து நான் ஜென்ரலாக தான் சொல்கிறேன், எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் நீங்கள் ஏன் வாங்கணும் மட்டும் சொல்கிறேன், ஜென்ரலாக ஒரு எலக்ட்ரிக் கார், ஒரு எலக்ட்ரிக் பைக், ஜென்ரலாக ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நான் பேசுகிறேன். பாயிண்ட் வந்து பிரேக்கிங், ஏன்னா உங்களுக்கு திடீர்னு ஷாக்கிங்காக கூட இருக்கலாம். இது வந்து பிரேக்கிங் வந்து இதில் மற்ற வண்டிஸில் வந்து பிரேக்கோட பங்கு மட்டும்தான் பிரேக்கிங்கில் இருக்குது, ஆனால் ஒரு இ வெஹிக்கிள்ஸ், டெஸ்லா கார், அந்த மாதிரி பெரிய சைபர் ட்ரக்குங்கிற மாதிரி வண்டிக்கு போயிட்டோம்னா பிரேக்கிங்கோட பங்கு மோட்டார்லேருந்தே ஸ்டார்ட் ஆயிடுது. அதனால் பெட்ரோல் வண்டியை கம்பேர் பண்ணும்போது பேட்ரி வண்டியில் பிரேக்கிங் இன்னுமே சூப்பராக இருக்கும். அடுத்ததாக வந்து சேஃப்டி. இப்போ நீங்கள் எலக்ட்ரிக் காஸ்லாம் வந்து பேட்டரி எங்கே அடிக்க வச்சுருப்பாங்கன்னா நம்ம காலு கீழே தான், அந்த ஃப்ளா அந்த ஃப்ளோரில் தான் அடிக்க வச்சுருப்பாங்க. அப்போ வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி ரொம்பவே கம்மியாக இருக்கும், அதனால் உங்களுக்கு வந்து கார் வந்து கவுள்றதுக்கோ இல்லை ஸ்கிட் ஆகிறதுக்கோ வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். அது மட்டும்தான் இல்லை, நிறையா உங்களுக்கு ஃபீச்சர்ஸ், இப்போ நிறையா சென்சர்ஸும் நிறையா ஃபீச்சர்ஸும் பொதுவாக நிறையா எலக்ட்ரிக் வண்டிஸில் தான் இருக்கும். அது வந்து அவங்க ரொம்ப கம்மியான காஸ்ட்டுக்கே நிறையா ஃபீச்சர்ஸ் அஃபோர்ட் பண்ண முடியும். நம்ம ஏன் ஒரு எலக்ட்ரிக் பைக் வாங்கணும்னா அதோட காஸ்ட் தான் ரொம்ப காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு சிம்பிளாக ஒரு கால்குலேஷன் போடலாம். இன்றைக்கு தேதிக்கு வந்து பெட்ரோல் ப்ரைஸ் வந்து ஒரு லிட்டர் வந்து 81 ரூபா, ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஆவரேஜாக ஒரு பைக் 40 கிலோமீட்டர்ஸ் தவிர கவர் பண்ணுதுன்னு வச்சுக்கங்களேன். அதுக்கு வந்து ஒரு வாரம் ஒரு 1000 பைக் பெட்ரோல் அடிக்கணும்னா அதுவே 4 வீக்ஸ்னால் ஒரு அதுவே காஸ்ட்டு வந்துருச்சு. இது வந்து நான் ரெகுலராக எனக்கு நடக்கிற கணக்கு தான். மேபி நீங்கள் பைக்லாம் ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த இது வராது. இதுவே நீங்கள் ஒரு கம்யூட்டிங் ஜாபில் நிறையா பைக்கில் ட்ராவல் பண்ணி ஆஃபீஸுக்கு நிறையா கிளைண்ட்ஸை பார்க்க போகிறதுக்கு வந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பெட்டரான ஆப்ஷன் வந்து பேட்ஸோ, உங்களுக்கு அது வந்து ரொம்பவே காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். இது வந்து பேட்ரி வந்து ரொம்பவே வெயிட்டு கம்மி. இப்போ நம்ம மற்ற வண்டியில் பார்க்குற மாதிரி ஒரு இரும்பில் செஞ்ச ஒரு இன்ஜினோ கிளச்சோ கியர் பாக்ஸோ எதுவுமே அதில் இருக்க போகிறது, ஒரு பேட்டரி, ஒரு ஆப்ரேட்டர், ஒரு மோட்டார் இது மட்டும்தான் இருக்க போகிறனால பேட்டரி வண்டி ரொம்பவே வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். நம்ம யூஸ் பண்ணுற ஒரு பெட்ரோல் வண்டி ஸ்கூட்டரை கம்பேர் பண்ணும்போது பாதி வெயிட் தான் அதில் இருக்கும். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு. பாயிண்ட் வந்து இது ஒரு நிறைய பேர் தெரியும், சப்சிடி இருக்குது. நீங்கள் ஒரு எலக்ட்ரிக் வண்டி வாங்குனீங்கன்னா அதோட காஸ்ட்டில் வந்து பிராண்டையும் அந்த மாடலையும் பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட்டே நிறையா சப்சிடி தராங்க, இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பவர் டெலிவரி. இப்போ நம்ம ஒரு ஐஸ் இன்ஜின்னா நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணோன்னா கம்பர்ஷன் ஆகி அதுக்கு பவர் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்மியான டைம் தான், ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்லேயே கம்பர்ஷன்லாம் நடந்துடும். ஆனால் இந்த பேட்டரியில் அப்படி கிடையாது, கரண்ட் கனெக்ட் ஆன உடனே பேட்டரி இப்போ ஓப்பன் ஆகி ஒரு செகண்ட் செகண்டில் பேட்டரி ஓப்பன் ஆயிடும். அதனால தான் டெஸ்லா கார்லாம் வந்து ஒரு லம்போகினி அந்த மாதிரி ரொம்ப ஒரு ஹை ஸ்பீட் கார், ஃபெராரி அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப ஹை ஸ்பீட் பைட் 100 to 100லாம் ரொம்ப கம்மியான நம்பர்ஸ் வச்சுருக்க கார்ஸ் அளவுக்கு டெஸ்லா கார்ஸ் வந்து ஒரு சூப்பரான எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுறது காரணம் அதுதான் அந்த பேட்டரி டெக்னாலஜி தான். அடுத்து வந்து கட் பண்ணுறா, இது வந்து நம்ம ஊருக்கு தேவையில்லாத பாயிண்ட் தான், ஆனால் ஜென்ரலாக தெரிஞ்சுக்கோங்க. பெர்ஃபார்மன்ஸ் இன் லோ டெம்பரேச்சர். இப்போ வந்து நீங்களே ஒரு லடாக்லாம் போயிட்டீங்கன்னா என்ஃபீல்ட்லாம் ஸ்டார்ட் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஏன்னா அந்த 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 லோ டெம்பரேச்சர் வந்து இன்ஜின் தேவையான ஒரு டெம்பரேச்சர் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு தேவையான எனர்ஜி டெம்பரேச்சர் கிடைக்காது. இதுனா பேட்டரி வெஹிக்கிள்னு வந்துட்டோம்னா அந்த பிரச்சனையே கிடையாது, எவ்வளோ லோ டெம்பரேச்சர்னாலும் கண்டிப்பாக கரண்ட் வேலை செய்யும். இது இன்னொரு அட்வான்டேஜ். அடுத்த பாயிண்ட் வந்து பெட்ரோல் வெஹிக்கிள்ஸ் வந்து நம்ம லக்ஸுரி பிராண்டாக இருக்கும்ல, ரோல்ஸ் ரேஸ் அந்த மாதிரி வந்து ஒரு லக்ஸுரியஸ் பிராண்டாக, ஒரு அஸ்டன் மார்டின் அந்த மாதிரி ரொம்பவே லக்ஸுரியஸான பிராண்டில் இருக்க ப்ரீமியம் ஃபீச்சர்ஸ் அந்த ஒரு லக்ஸுரி ஃபீல் வந்து இவங்க ஒரு கம்மி பட்ஜெட்டுக்கு அந்த டெஸ்லா மாதிரி காஸ்ட்லாம் வந்து அந்த சூப்பர் காஸ்ட்டை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு பாதிக்கும் கம்மிங்கிற ப்ரைஸ் செக்மெண்ட்டில் தான் இருக்கும். இது இந்தியாவுக்கு வரும்போது என்ன ப்ரைஸில் வந்து எனக்கு கெஸ்ஸிங்கே இல்லை, ஆனால் அந்த இதிலே அவங்க வந்து இவங்க சென்சர்ஸ் அப்புறம் ரொம்ப டாப் ஃபீச்சர்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. இந்த பாயிண்ட் இதை நான் இந்த வண்டியில் வந்து பேட்டரி மட்டும்தான் இருக்கனால வந்து நமக்கு ரொம்பவே ஸ்பேஸ் அதிகமாக இருக்கும். இப்போ டெஸ்லா கார்லாம் பார்த்துட்டிங்கன்னா கீழே ஃப்ளோரில் வந்து பேட்டரி இருக்கும், முன்னாடி மோட்டார் இருக்கும். ஸோ முன்னாடியும் பூட் ஸ்பேஸ் இருக்கும், பின்னாடியும் பூட் ஸ்பேஸ் இருக்கும், ரொம்ப ஸ்பேசியஸாக இருக்கும். எந்த வண்டினாலும் ஸ்கூட்டினாலும் சரி, அதே கார்னாலும் சரி, ட்ரக்னாலும் சரி, எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ஸ்பேசியஸாக இருக்கும், ஏன்னா பேட்டரிக்கு தேவையான இடம் வந்து ரொம்பவே கம்மி. அடுத்த நான் பாயிண்ட் சொல்கிறது வந்து பொல்யூஷன். நான் பொல்யூஷன்னோன்னே பெட்ரோல் இன்ஜினில் தான் உங்களுக்கு அப்படியே காற்று மாசுபடும், இதே நீங்கள் இவெஹிக்கிள் வாங்கிட்டீங்கன்னா காற்று அந்த பிரச்சனையே இருக்காது, பொல்யூஷனே ஆகான்னு சொல்லலை. ஒரு பெட்ரோல் இன்ஜினை கம்பேர் பண்ணும்போது ஒரு இவெஹிக்கிளுக்கு அதோட எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு தேவையான பொல்யூஷன் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். அப்படியே சொன்ன மாதிரி இவெஹிக்கிள்ஸ்க்கு வந்து மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். இதுக்கும் மெயின்டெனன்ஸ் இருக்குது, ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர்ஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம கம்பெனியில் விட்டு எல்லாமே ப்ராப்பராக ஃபங்க்ஷன் தான் செக் பண்ணிக்கணும், மெயின்டெனன்ஸ் கண்டிப்பாக இருக்குது. ஆனால் நம்ம ஒரு
இப்போ ஐஸ் இன்ஜினில் கொடுக்குற அளவுக்கு நம்ம ஆயில் ஊற்ற தேவையில்லை, ரெகுலராக மானிட்டர் பண்ண தேவையில்லை, அந்த அளவுக்கு இதில் மெயின்டெனன்ஸ் கிடையாது. எய் வெஹிக்கிள்ஸில் மெயின்டெனன்ஸ் ரொம்பவே கம்மி. அடுத்த பாயிண்ட் வந்து நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம பெட்ரோல் வண்டினு எடுத்துட்டோம்னா அதில் கிளச் இருக்கும், அந்த வைப்ரேஷன் இருக்கும், அப்புறம் வந்துட்டு அந்த இன்ஜின் நாய்ஸ் இருக்கும். இப்போ சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா என்ஃபீல்டில் வந்து ஸ்டாக் சைலன்சரை கழட்டிட்டு நம்ம வீடே இடிஞ்சு வளர அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சைலன்சர் போட்டுருவாங்க, அது கேட்கவே ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனைலாம் இந்த பிரச்சனையே கிடையாது, பட்டர் ஸ்மூத்தாக போய்கிட்டே இருக்கும். அடுத்த பாயிண்ட் வந்து பெட்ரோல் வெஹிக்கிள்ஸ் வந்து நம்ம லக்ஸுரி பிராண்டாக இருக்கும்ல, ரோல்ஸ் ரேஸ் அந்த மாதிரி வந்து ஒரு லக்ஸுரியஸ் பிராண்டாக, ஒரு அஸ்டன் மார்ட்டின் அந்த மாதிரி ரொம்பவே லக்ஸுரியஸான பிராண்டில் இருக்க ப்ரீமியம் ஃபீச்சர்ஸ், அந்த ஒரு லக்ஸுரி ஃபீல் வந்து இவங்க ஒரு கம்மி பட்ஜெட்டுக்கு அந்த டெஸ்லா மாதிரி காஸ்ட்லாம் வந்து அந்த சூப்பர் காஸ்ட்டை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு பாதிக்கும் கம்மிங்கிற ப்ரைஸ் செக்மெண்ட்டில் தான் இருக்கும். இது இந்தியாவுக்கு வரும்போது என்ன ப்ரைஸில் வருதுன்னு எனக்கு கெஸ்ஸிங்கே இல்லை, ஆனால் அந்த இதில் அவங்க வந்து இங்கே சென்சர்ஸ் அப்புறம் ரொம்ப டாப் ஃபீச்சர்ஸ் எல்லாமே எடுத்துட்டு வந்துடுவாங்க. வந்து ஏரோடைனமிக்ஸ் உங்களுக்கு ஷாக்கிங்காக இருக்கலாம் அந்த பாயிண்ட்டு கண்டிப்பாக, ஏன்னா இப்போ வந்து ஒரு ஐஸ் இன்ஜின்னா அதுக்கு வந்து அந்த இன்ஜின் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு வந்து ஹீட்டாக இருந்தால் நல்லா ஃபங்க்ஷன் ஆகாது, அப்போ வந்து ஏர் சர்க்கிளும் ஏர் ஃப்ளோவும் அந்த வண்டிக்கு ரொம்பவே தேவை. அதனால என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வண்டிக்குள்ளே காருக்குள்ளே ஏர் வந்து புகுந்து போகிற மாதிரி நிறையா வெண்ட் வச்சுருப்பாங்க. அது ப்ராப்பராக டிசைன் பண்ணோம்னா அது வந்து ஒரு ஆடர் அட்வான்டேஜாக இருக்கும். ஆனால் இந்த காரில் அந்த பிரச்சனையே கிடையாது, பேட்ரிக்கு வந்து ஒரு ஏர் ஃப்ளோ தேவை, ரேடியேட்டர்லாம் தேவை அப்படிங்கிற பிரச்சனையே கிடையாது. ஸோ அதோட இதில் வந்து ஏரோடைனமிக்ஸ் இன்னுமே ஷார்ப்பாக இருக்கும். அதனால் என்ன பிரச்சனை, இன்னுமே ஒரு சூப்பரான ஸ்பீடை கண்டிப்பாக அச்சீவ் பண்ணலாம். அவ்வளோதான், நான் என்னென்னா சொல்லணும்னு நினச்ச எல்லா பாயிண்ட்டுமே நான் சொல்லி முடிச்சிட்டேன். சேனலுக்கு அப்புறம் நம்ம மேட்ரு தான் மெயின் மேட்ரு, புதுசாக சேனலுக்கு வந்துருந்தீங்கன்னா அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அதான் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனு. அப்புறம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம், பை.